உங்கள்கிட்ட இருக்கிற கிழங்கு வங்கிகளை பற்றி எதாவது சொல்லுங்களேன் இப்போ கிழங்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே நாலு வெரைட்டி நான் பண்ணுறேண்ணா இல்லை வெள்ளை கலரில் இருக்கும் உள்ளேயும் உடச்சிங்கன்னா தான் இருக்கும் கேட்டிங்களா இது காணைகள் கையிலேருந்து கிடச்சிதுன்னு ஒரு நண்பர் எனக்கு கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூடு நம்ம ஒரு குண்டு வச்சியாகவும் இதை நம்ம நடவு பண்ணணும் சாதாரணமாக நடக்கூடாது எப்படின்னா நம்ம இந்த மரிசினி நடுற மாதிரி ஒரு மண்ணை குவிச்சு வச்சுட்டு அது மேலே அந்த வள்ளியை வச்சா போதும் அது பாட்டுக்கு படந்து வருவாங்க ஒரு குண்டில் பத்து கிலோ காய்க்கும் இந்த வெள்ளை வந்து ஒரு குண்டில் பத்து கிலோ காய்க்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து மேலே வயலட் கலரில் இருக்குதும் மேலே வயலட் கலரில் இருக்கும் உடச்சா உள்ள வெள்ளையாக இருக்கும் பயங்கர நார்ச்சத்து நிறையா இருக்குன்னு சொல்லி இதுவும் திருவனந்தபுரத்தில் எனக்கு வந்து ஸ்ரீகாரியம் அப்படிங்கிற இடத்துல கிழங்கு ஆராய்ச்சி மையம் இருக்குது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கிழங்கு தான் முதல்ல பயிரிட்டு பிடிங்கியிருக்கேன் ஒரு தூருக்கு வந்து ஆறு கிலோ எட்டு கிலோ கிழங்கு இருக்குது ஆனால் ஒவ்வொரு கிழங்குமே ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்குது இது விற்பனைக்கு நமக்கு தோதாக இருக்குமா அப்படின்னா இருக்காது பின்னா அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி இருக்குது இதில் இதில் வந்து பார்த்திங்க மேலே வந்து லைட் ரோஸாக இருக்கும் உள்ளே உடச்சி பார்த்தீங்கன்னா சேண்டல் கலரில் இருக்கும் இது நாலு மாத பயிர் இந்த இதுவும் என் இதில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது போக இன்னொன்று மேலேயும் வயலட்டாக இருக்கும் உள்ளே உடச்சா ரோஸ் கலரில் இருக்கும் அவிச்சோம்னா அது அப்படி ஆரஞ்சு கலரில் வர்ற மாதிரி இருக்கும் நம்ம தூத்துக்குடி ரகங்களில் நாங்கள் இதை சிந்தாமணி கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த கிழங்கும் நான் இங்கே பயிரிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து சுகர் அப்படின்னு சொன்னாலே மண்ணுக்குள்ள இருக்கிற பொருளை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த இந்த ஆராய்ச்சி ரகத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்னாலே சீனி மட்டும் குளுக்கோஸ் கிடையாது இயற்கை பழங்கள்லேருந்து கிடைக்கிறது முதல்ல குளுக்கோஸே கிடையாது கேட்டிங்களா குளுக்கோஸ்லேயே நமக்கு வந்து ப்ரோடக்ஸ் பழங்கள்லேருந்து கிடைக்கிறது வேறையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இருந்து கிடைக்கிற குளுக்கோஸுமே முதல்ல வேறு குளுக்கோஸே வேறு 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 வெரைட்டி இருக்குது அதில் சுக்ரோஸுன்னு சொல்கிறாங்க அந்த ப்ரோடக்ட்ஸ்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய இருக்குது அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே தவறு அப்படிங்கிற அந்த கிழங்கு ஆராய்ச்சி மையத்தில் சொன்னாங்க கிழங்குனாலே நீங்கள் சாப்பிடக்கூடாது சுகர் உள்ளவன்னு சொல்கிறீங்க சினி கிழங்குக்கு அப்படியே கிடையாது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க கட்டாயம் ஒடிச்சிங்கன்னா பால் வரும் பால் வர்ற எல்லா ஒரு விஷயமே உங்கள் உடம்பை பால் படுத்தாது பலப்படுத்தும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மகிட்ட இந்த ரோஸ் கலர் கிழங்குக்கு வந்து பயங்கர ஒரு ஆஃபர் இருக்குது உள்ளேயும் சிகப்பாக இருக்கிறதுனால நான் மற்ற கிழங்கு நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு கொடுப்பேன் ஆனால் இந்த கிழங்கு ஐம்பது ரூபா சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க இது நம்ம தோட்டத்தில் இதை அதுதான் அதிகமாக பயிரிடுறோம் சிகப்பு கலர் கிழங்கு உள்ளயும் ரோஸ் கலரில் இருக்கும் கிழங்கு பால் நம்ம குடிக்கவே கூடாது இந்த பாலில் தான் நம்ம உண்டாக்கணும் நம்ம வந்து உளுந்தம்பாலில் இருந்து பால் எப்படி வடிதுன்னு பார்த்துக்கோங்க இந்த வெள்ளையிலும் அப்படி பால் வடியும்போது அவங்க கையை கருப்பாக தான் இருக்கும் வீட்டு போகும்போது இதை வந்து இந்த மாதிரி குவிமுறைன்னு சொல்லுவோம் நாங்கள் குழிமுறைன்னு இருக்குது இப்போ ஒரு மரம் நடும்போது நம்ம குழிமுறையில் நடவு பண்ணுவோம் இந்த கிழங்கு வர்க்கங்களை வந்து குவிமுறையில் நடணும் மண்ணை குவிச்சு வச்சு மேடை பண்ணி அதில் நம்ம உணணும் உண்ணாதான் அந்த மேடு எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துக்குள்ள தான் கிழங்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக நடுற மாதிரி நட்டோம் அப்படின்னா பெரிய கிழங்கு வராது இந்த கிழங்கு ஒருக்கம் வந்து நாலு மாசம் அது நாலு மாசம் ஆகலை இந்த கிழங்கு தானே அதுதான் உள்ள கிழங்கு வளையில பாத்தீங்களா நாளைக்கு ஹைதராபாத்ல இருந்து ஒரு குரூப் அவனுக்கு இது உடச்சு காட்டதான் மீனே தேவை அதனாலதான் இந்த இருக்க உள்ள ரோசா இல்ல பாலும் வேற லெவல்ல இருக்கு நான் வருதுன்னு சம 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 சூப்பர்ண்ணா அப்படியே காட்டிக்க ஷார்ட் ஷார்ட் எடு நம்ம போ பயிரிடுறதுலே அதிகப்படியாக மக்கள் விரும்புகிற ஒரு கிழங்குனா இனிப்பு சுவை நிறையா இருக்கும் உள்ளே அவிச்சிங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலராக இருக்குது நாங்கள் இதை சிந்தாமணி கிழங்குன்னு சொல்லுவோம் சீனிக்கிழங்குல வந்து இதுக்கு தான் நிறைய ஆஃபர் உண்டு நம்மக்கிட்ட நாலு வெரைட்டி இருக்குது அதில் இந்த சிந்தாமணிக்கு வந்து பத்து ரூபா கூட வச்சுனாலும் சொன்னால் வாங்குறதுக்கு ஆளுக்கு இருக்காங்க சரிங்களா அந்த வள்ளி காஞ்சி போயிட்டாலும் இந்த கிழங்குலேருந்து நீங்கள் முளைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா கிழங்குலேருந்து முதல்ல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா லேட் ஆகும் ஆனால் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா வள்ளியிலேருந்து வச்சிங்கன்னா குயிக்காக வரும் சரிங்களா கிழங்குலேருந்து வளர்த்தி எடுத்தோம்னா லேட் ஆகும்னா லேட்டாகும் வளர்ச்சி நீங்கள் வந்து வள்ளி வச்சு வளருதுன்னா உடனே வளர்ந்துடும் அதனால் ஒரு வாரம் ஆகிட்டு அப்படியே நீங்கள் பைப்பெலாம் வேண்டாம் சரிங்களா இலையே உருந்தால் கூட வாச்சிங்க தழுத்து தಳೆ அந்த வரங்கா அதனால் பிடிங்கி தಳೆது வராம பாத்தீங்களா? பார்த்தீங்களா அப்படி ஒரு அந்த வெரைட்டி கிடைக்க மாட்டேங்குது. வருஷம் எல்லா பக்கம் பயங்கர புள்ள அந்த கலர்ல இருக்கும். அப்படி ஒரு வெரைட்டி இருக்கு. ஆனா அத தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது. வருங்க பால் வருதா இந்த வெள்ளையில் அவ்வளோ பால் இருக்கணும் அதுலேயும் அந்த பால் இருக்கும் இது ஓவர் மெடிசன் அது அந்த இது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி இருக்கணும் நீங்கள் உடச்சாலே வராது ஆனால் மொக்க தண்டியில் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டரை கிலோ ஒரு கிழங்கு காட்டுறேன் இந்த பயரை பற்றி உங்களுக்கு தெரியுமில்லண்ணா